காதலனை தன் உறவினர்கள் மூலம் அடியாட்கள் வைத்து சரமாரியாக அடி. தனக்கு கிடைக்காத அவனை வேறு யாரும் திருமணம் செய்யக்கூடாது என கூறி காதலி வெறி செயல். திருச்சி மாவட்டம் மேக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம் சாரதா தம்பதியினர். இவர் மகன் மகேந்திரன் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். அதே ஊரை சேர்ந்த ராஜா ரேவதி தம்பதியினர் என்பவருடைய மகள் மிருத்திகா. இருவரும் காதலித்து வந்தனர். பெண் வீட்டாருக்கு இவர்கள் காதல் விவகாரம் தெரியவே மகேந்திரன் வீட்டிற்கு சென்று மிருத்திகாவின் சித்தப்பா குட்டி எச்சரித்து வந்தார். பெற்றோரின் கண்டிப்பின் காரணமாக மகேந்திரன் காதலை விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண் மிருத்திகா அடிக்கடி செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தன்னை காதலிக்கும்படி கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் மகேந்திரன் காதலிக்க முடியாது என கூறி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென லாரி டிரைவரான சித்தப்பா குட்டி வெளியூரில் இருந்து அழைத்து வந்த சில அடியார்களுடன் மகேந்திரன் வீட்டிற்கு சென்று சரமாரியாக தாக்கினர். பலத்த காயமடைந்த மகேந்திரன் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து மகேந்திரன் குடும்பத்தினர் திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு தலைபட்சமாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் மகேந்திரன் குடும்பத்தில் இருப்பவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மகேந்திரனின் தாயார் சாரதா மற்றும் அவரது உறவினர்கள் 15 மேற்பட்டோர் இன்று திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் ஆனி விஜயாவிடம் இது குறித்து புகார் மனுவை அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளருக்கு பேட்டியளித்த மகேந்திரன் உறவினர் கவி சசி, பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்த எங்கள் குடும்பத்தினர் மீது தொடர்ந்து ஜீயபுரம் காவல் நிலைய காவலர்கள் மிரட்டி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் தினம்தோறும் ஆட்களை அனுப்பி வீட்டில் உள்ள ஆண்களை மிரட்டுகின்றனர். மகேந்திரனை அடித்து மிரட்டியது தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்தும் அதன் மீது காவல்துறையினர் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருவதாக கூறினர். டிஐஜி ஆனி விஜயா அவரிடம் புகார் கொடுத்தும் எங்களிடம் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் அனுப்பிவிட்டார் என கூறினார். பெண்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு செயல்பாடுகளை செய்வதாக கூறும் இந்த ஆனி விஜயா பெண்ணால் பாதிக்கப்பட்ட மகேந்திரனுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நீதி வழங்க வேண்டும் என குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். தனியார் கல்லூரியில் பயிலும் குற்றம் சாட்டப்பட்ட பெண் மிருத்திகாவுக்கு உறவினர் ஒருவரிடம் நிச்சயதார்த்தம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவங்க காசை வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்றாங்க. அவங்க வீட்டுல ஒவ்வொரு ஆம்பளைங்களும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, போன் பண்ணி மிரட்டுறாங்க. எங்களால வீட்டுல குழந்தை குட்டியை வச்சுட்டு இருக்கவே முடியல. போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்கேயும் பெதல் கிடைக்க மாட்டேது. எங்க போனாலும் எந்த பையன்களை தான் தேடுறாங்களுக்கு கம்ப்ளைண்ட் நாங்க தான் ஃபர்ஸ்ட் 3 கொடுத்த ஆச்சு. அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவங்க இப்ப போய் 2 கழிச்சு கொடுக்கவும் அவங்க வந்து நாங்க பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கதா இருக்கு. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்க மேல என்ன அதுன்னு விசாரிக்கவே இல்ல. எடுக்கவே இல்லை. தனியா கூட்டிட்டு போய் கொலைதும் பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா? சொல்லுங்க நீங்களே. அந்த எனக்கு கிடைக்காதவங்க யாருக்கு இருக்கக்கூடாது? உங்களால முடிஞ்ச பாருங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. நான் வாழையே விட மாட்டேன், வாழைய விட மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் காசு கொடுத்துருவோம், உங்களால முடிஞ்சதை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்லைங்க சார். நாங்களும் அந்நாடு சம்பாதிச்சுதான் சாப்பிட்டு வீட்டுல ஆம்பளைங்க இல்ல, அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. பொம்பளைங்க தான் இருக்கோம். எங்களுக்கு தான் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு எங்க
எங்களுக்கு தான் தெரியும். இத போய் நாங்க அங்க போய் பேசா நீ பேசாத அப்படினு ஓரம் கட்டிடாங்க. உள்ளது எங்களுக்கு தான் தெரியும். அவங்க எப்படி இங்க வந்து இங்க வந்து انا கேட்டு மரத்துல நடந்து என்ன பண்றாங்க? கூப்பிட்டு ரெண்டு பேர் என்னமா ஏதுன்னு விசாரிச்சா தான் உள்ளது அவங்களுக்கு தெரியும். போன் சொன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம மனசுக்குள்ள இருக்கதா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க மனு கொடுத்தா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நீ போய் உங்க பையனை போய் ஆஜராக சொல்லுமா அப்படிண்டாங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து நான் இந்த வேலைய நான் பண்ணலன்னு சொல்லிருக்காங்க. நாங்க இவ்வளவும் ஆதாயத்தோட கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க தப்பு செஞ்சதுனால எதனால வந்து எங்களை வந்து பிடிக்கிறாங்க? ஓவரால இப்ப வந்து வீட்டுல வந்து கூப்பிடுறாங்க. இவ்வளவு ரிப்போர்ட்டும் நாங்க ரெக்கார்டு இருந்து கொடுத்தோம், வீடியோ கொடுத்தோம், எதையும் நடவடிக்கை எடுக்கவே உங்கள் ரெட் தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன்